அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வந்து ஒரு தலையணை உரை, தைக்கிறதுக்கு எப்படி வெட்டுறது, அது எப்படி வந்து ஒரு வரைபடமாக எடுக்கிறதுன்றதுதான் இது. இப்போ தலையணை உரையினுடைய நீளம் வந்து 60 சென்டிமீட்டர், அகலம் 40 சென்டிமீட்டர். இப்படி இந்தளவு அளவுள்ள 60 x 40 அளவுள்ள ஒரு தலையணை உரைக்கு எப்படி நாங்கள் துணியில் அளவெடுக்கிறதுன்றதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்போ 60 நீளம்ண்டா உங்களுக்கு தலையணை உரைக்கு, தலையணிக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, மேல் பக்கம் கீழ் பக்கம் வந்து ரெண்டு. அப்போ 2 துணி எடுக்க வேண்டி இருக்கும். முதல்ல ஒரு 60 இங்கே அளவு 40 சென்டிமீட்டர், சரியா? 40 60 இது ஒரு பக்கம். இதை போல் இன்னும் ஒரு பக்கம் எடுக்க வேணும். அந்த இன்னும் ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுக்கிறேன். 60 இந்த பக்கம், 40 கரெக்டாக அளந்து நாங்கள் 60 40 எடுக்க வேணும். எடுத்துட்டு, சரியா, இதை எடுத்துட்டு இதுக்கு பிறகு இதுக்கு ஒரு துணி கவ்வ கொடுத்து தைக்க வேணும். அதுக்கு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக தனியாக எடுத்தாலும் ஓகே, இல்லது இந்த இன்னும் ஒரு துணி பின்னால் இருக்கிற துணியோட சேர்த்து எடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக நீங்கள் எடுக்க வேண்டி இருக்கு. 15 சென்டிமீட்டரில் எடுக்க வேணும், சரி? 15 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக. இதை தனித்தனி துண்டாகவும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், இல்லது பின் துணி கொஞ்சம் நீளமாக இருந்தால் பின்னில் அப்படி எடுக்கலாம். இப்படி ரெண்டு எடுத்து பொருத்தி தைக்கலாம். இதுக்கு வந்து இப்படியே எடுத்துட்டு இப்படியே நீங்கள் தலைனி உரிய ஏதாச்சும் போட்டிங்கன்னு சொன்னால் இறுக்கமாக இருக்கும், ஆனால் தையல் இடவடி விட வேணும். அப்போ எல்லா பக்கமும் இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் எல்லா பக்கமும் துணிக்கு விட வேணும், ரைட்? இதில் வந்து இப்போ இப்படின்னா உங்களுக்கு விளங்கும். 1 சென்டிமீட்டர் இங்கே தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் 1 சென்டிமீட்டர் தைக்கிறதுக்கு விட வேணும். இந்த பக்கமும் 1 சென்டிமீட்டர் தைக்க விட வேணும். இந்த பக்கம் வந்து 1 சென்டிமீட்டர் இல்லை 3 சென்டிமீட்டர் நீங்கள் இந்த இடத்துல 3 சென்டிமீட்டர் விட வேணும், 3 சென்டிமீட்டர் கூட விட வேணும். ஏன்னா இது வந்து மடித்து தைக்கிற பக்கம், அதனால் கொஞ்சம் பெருசாக 3 சென்டிமீட்டர் விட வேணும். நீங்கள் 3 சென்டிமீட்டரையும் மடித்து தைக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து இந்த இடத்துல 3 சென்டிமீட்டர் அதிகமாக விட வேணும். இப்போ இப்படி தான் அந்த படம் தெரியும் உங்களுக்கு. இந்த துணி இப்போ இப்படி எடுத்துருக்க வேணும். அதே மாதிரி இதுக்கும் அதே போல் 1 சென்டிமீட்டர் தைக்கிறதுக்காக நாங்கள் விட வேணும். இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், சரியா? இந்த பக்கமும் 1 சென்டிமீட்டர் கூடுதலாக விட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பக்கம் ஒரு 3 சென்டிமீட்டர் கூட விட வேணும், சரியா? ரைட்டா? இங்கே 3 சென்டிமீட்டர் மடித்து தைக்கிறதுக்கு, இங்கே 3 சென்டிமீட்டர் மடித்து தைக்கிறதுக்கு, சரியா? இதை வந்து துணியில் அப்ளை பண்ணி எடுக்க வேணும். துணியில் எடுத்துட்டு, துணியில் எடுத்துட்டீங்க, இப்போ துணியில் எடுக்கிறது இப்படி நான் பேப்பர்லேயே வெட்டி காட்டுறேன். இது வந்து ஒரு துணி, அடுத்தது இன்னும் ஒரு துணி. இது துணியினுடைய அளவை பொறுத்து நீங்கள் மூட்டை வேணும், பத்தையிலேருந்தால் மூட்டை வேணும். இப்போ 1 மீட்டர் துணி எடுத்தீங்கன்னா ஒரு தலையணி உரை தைக்கிறதுக்கு அளவாக இருக்கும். இந்த அளவு ஒரு தலையணி உரை தைக்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக வரும். இதை வந்து இந்த துணியை இப்படி வெட்டி எடுத்துடுவேன். எடுத்துட்டு
இப்போ இவ்வளோ தான் இருக்குது அந்த துணி, சரியா? இப்போ இது வந்து இது இது கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம். அப்போ இந்த இதை இப்படி மடித்து தைக்க வேணும், சரியா? இது இங்கே மடித்து தைக்கணும். அதே நேரத்தில் இதுக்கும் இந்த இதில் மடித்து தைக்க வேணும், சரியா? தைச்சிட்டு இந்த இது நல்ல பக்கம், நல்ல பக்கம், நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு இங்கே தையலுக்கு இடவழி விட்டுருக்குறோம். இது ரெண்டையும் இப்படி மூட்டி தைக்கவேன். இதை தைச்சிட்ட வேண்டாம், இதை நான் வந்து தைக்கிறதுக்கு பதிலாக ஒட்டி காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? பாருங்கள், இதையும் இதையும் சேர்த்து தைக்கிறோம். அப்போ ஒட்டி காட்டுறேன் பேப்பர். வர மாட்டேங்குது. இதை பாருங்கள், இது வந்து சில பேப்பால் நான் ஒட்டுறேன். இதையும் இதையும் நாங்கள் தைக்கிறோமா, இதையும் இதையும் தைச்சா உங்களுக்கு இப்படி தான் அது வரும். தைச்சாச்சு, தைச்சோன்னே இப்படி ஒரு நீளமான உங்களுக்கு ஒரு துணி கிடைக்குது. சரி, இந்த சைடும் இந்த இந்த இதுவும் இதுவும் மடித்து தைச்சாச்சு. மடித்து தைக்கக்குள்ளே இதை வந்து டபுளாக இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தான் தைக்க வேணும். இப்படி மடித்து தைக்க வேணும். இந்த பக்கத்தையும் அதே மாதிரியே அப்படி மடித்து தைக்க வேணும். தைச்சிட்டு இது வந்து இப்போ நல்ல பக்கத்தை உள்ளே விட்டு, தைச்சதுக்கு பிறகு நல்ல பக்கத்தை உள்ளே விட்டுட்டு இப்போ இது இப்படி மடித்து தைச்சிருக்கிறோமே, இங்கே பாருங்கள் இந்த இந்த இடத்துல இந்த கூடுதலாக விட்டோம் இல்லை 15 சென்டிமீட்டர், அதை இப்படி வச்சு அதில் இதை கரெக்டாக வச்சுட்டு இதை இப்படியே மடித்து இப்படி இதை வந்து புறவளம், இது இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல் போட்டுட்டு திருப்பினீங்கண்டா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ திருப்பினீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உள்ளேண்டா, இது இப்படி இருக்கும். இங்கே நான் சொன்ன மாதிரி தைச்சிட்டு இப்படி திருப்பினீங்கண்டா இப்படி இருக்கும், ரைட்? இப்படி தான் அந்த ஷேப் வந்து வரும். அதாவது இங்கே ஓப்பன் பகுதி இங்கே இருக்கும், இந்த மடித்த இது இருக்குல்ல அது உள்ளே தான் இருக்கும். இதை சில வேளைகளில் நாங்கள் வெளியே விட்டு தைக்கிற முறையும் இருக்குது. இப்படி என்றால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் அல்லவா, அதனால் நான் அப்படி தைக்க சொல்கிறேன். அதாவது புறவளத்தில் வேறுங்க, இது புறவளம், புறவளத்தில் இதை இப்படி வச்சு இந்த மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குதானே அதை மேலே வச்சு ரெண்டு பக்கமும் தைக்கவேன், ரைட்? தலைநீரை இப்படித்தான் வரும். இப்படி தான் நீங்கள் அளவெடுத்து தைக்கிறது. இந்த முறையை தான் நான் வந்து வகுப்பில் முதல் பயிற்சியாக உங்களுக்கு சொல்லித்தருவேன். புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.